நாளைக்கு நேரத்துக்கு வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இன்னும் ஒரு ஃபாலோ அப். நேற்று கழிச்ச விஷயத்தின் அப்டேட், நேற்று ரிசல்ட்ஸ் முதல் ஒரு புது கணக்கு கொண்டு போட்டிருந்தாங்க. அதாவது சஜித்துக்கும் அரியநேந்தனுக்கும் வடக்கு கிழக்குல கிடைக்கக்கூடிய வாக்குகள் வந்து தமிழரசு கட்சியின் அடுத்த தலைவரை தீர்மானிக்கும் சக்தியாக அந்த ரேஷியோ இல்லாட்டி அந்த எவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லாட்டி எவ்வளவு வேறு கூட இருக்கிறோம் என்ற இதுகள் வந்து தமிழரசு கட்சியின் அடுத்த தலைவரை தீர்மானிக்கும் ஒரு ஃபேக்டாக மாறப்போகுது, மாறும் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆர்வம் புரிந்தீங்கள். அப்படி அரியநேந்திரனோட சஜித் அதிகமான வாக்குகளை வடக்கு கிழக்குல பெறுவார், வடக்கு கிழக்கு தமிழ் வாக்குகள் அவருக்கு அதிகமா இருக்கும் அரியநேந்திரனை விட சொல்லி. இப்ப கிட்டத்தட்ட அகைன் அன்அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்துட்டுது, ஒரு ட்ரெண்ட் தெரியுது. ட்ரெண்ட் இல்ல, வடக்கு கிழக்கு முழுவதும் எல்லா தேர்தல் மாவட்டங்கள்லயும் சஜித் தான் வெற்றி மாவட்ட ரீதியான இது என்று பார்த்தோம் என்று சொன்னா நம்ம ஒஃபிஷியலா வெளியில வர இல்லையே தவிர இறுதி முடிவு அதுதான். அதுதான், ஓகே ஓகே. அதனால அரியநேந்திரனும் ஒரு குறிக்கப்பட்ட அளவு வாக்குகளை எடுத்திருக்கிறார். குறிக்கப்பட்ட அளவு வாக்குகள் என்ன, அவ சொன்ன அளவுக்கு எல்லாம் வாக்குகள் எடுக்க இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வாக்குகளை, 2.5 லட்சம் வாக்குகள்ன்றது அவர்களுடைய வேற இல்ல. வேர்ஸ்ட் கேஸ், நேற்று பின்னேறும் ஒரு கலந்துரையாடல கூட வேர்ஸ்ட் கேஸ் சொன்னது வேர்ஸ்ட் கேஸ். நேற்று ஒரு ட்ரெண்ட் தெரியும் தானே, நேற்று தேர்தல் முடிகிற கட்டத்துல வச்சு காய்ச்ச வாக்குகள்ல 3 லட்சத்தை பற்றி காய்ச்சிருந்தது. பட் ஆனா 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. இதுல என்ன இப்ப இந்த முடிவுகள் எப்படி, நாங்க முதல்ல இருந்தே காய்ச்சி வந்துருக்கிறோம், 7.75 எட்டு கட்சிகள் இருக்குன்னா வடக்கு கிழக்குல தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டிருக்கிற 8 கட்சிகள் இருக்குமென்று சொன்னா அதுல 7.5 தொடங்கி இப்ப இந்த 7.75 ஆகி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கணக்குல போட்டுக்கிட்டு தலைவர் அப்படி எல்லாம் கணக்குல போட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 7.75 கட்சிகள். அது வருமான அப்படி பாக்கல, நீங்க பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றெல்லாம் எடுத்தா வடக்குல வடக்க பொறுத்த வரைக்கும் சுமந்திரனை தவிர வேற எந்த எம்பிமாரும் சஜித் ஆதரிக்க, தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் சரிதானே, தமிழரசு கட்சியில நீங்க சொல்ற தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எம்பி தான் வடக்குல ஆதரிச்சவர். கிழக்குல 2 MP, அதுல சாணக்கியன் மட்டும்தான் முழுமையான ஆதரிச்சவர், அல்லது மற்றவர் முழுமையை ஆதரிச்சிருக்கலாம் ஆனா இறங்கி வேலை செய்தாரா என்று கேட்டா முன்ன காரணம் காட்டி போயிட்டார் முன்ன இருந்தது. அப்ப வடக்கு கிழக்க சேர்த்தாலே ஆக 3 MP-கள். இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது எடுத்திருந்த 10 MP-கள்ல 3 MP-கள் மட்டும்தான் சஜித்தை ஆதரிச்சாக்கள். மீதி 7 பேர் சஜித்துக்கு எதிராக சங்குக்கும் அரியநேந்திரனுக்கும் ஆதரவாக நின்றாக்கள். வருமென அவர்கள் மட்டுமில்ல, கிழக்குல 3 MP யோகேஸ்வரன், வடக்குல 3 MP-களான மாவை சேனாதிராஜா, சரவணபவன், இது மாதிரியான 3 MP-கள் பலரும் கூட, தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற 3 MP-கள் பலரும் கூட சஜித்தை எதிர்த்துக்கொண்டு சங்குக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். சரிதானே, கிழக்குல திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிதாக வந்த கோதாசன் எம்பி கூட சஜித்துக்கு ஆதரவு வேலையலோ இதோ செய்யல. கிளைக்குழுக்கள் கூடி கூடாம கிளைக்குழு கண்ட பெயரால அறிக்கப்பட்ட பொது வேட்பாளர் சம்பந்தமாகும். அதுக்கு பிறகு கட்சி அவர் முடிவெடுத்ததுக்கு பிறகு அவர் அறிவித்தல்கள் எதுவும் விடையில என்றாலும் கூட சஜித்துக்காக வேலை செய்யல. சஜித்துக்காக வேலை செய்யல. வேலை செய்தவர்கள் பார்த்தால் 3 பேர் மட்டும்தான், அதுலயே ஒருத்தர் ரெண்டு வச்சுக்கோங்க, இது 7.5, அது 2.5. இல்ல இல்ல, அது இது பெரிய 7.5, அது சின்ன 2.5. கட்சிக்குள்ள இருக்கிறதுல மீதி எல்லாருமே இந்த இதோட இருந்தாட்கள், சங்கோடையும் அரியணையினரோடு. அப்ப வடக்கு கிழக்குல இந்த மோதல்ல வந்து தெளிவான வெற்றியா இருக்குன்னா சுமந்திரன் தரப்புக்கு தான் கிடைச்சிருக்கு. இனி இது வந்து வேற உருட்டெல்லாம் உருட்டுவினம், நாங்கள் இப்ப வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் நேற்று வந்து நாங்கள் அது இவ்வளவு செக்கோ பண்ணி நம்ம இவ்வளவு பண்ணு எடுத்திருக்கிறோம் அதுலாம் உருட்டுவினம், அது வேற விஷயம். பட் ஆனா தரவுகளின் அடிப்படையில பார்க்கும்போது சுமந்திரன் வர்சஸ் தமிழ் தேசிய கட்சிகள் என்று வச்சுக்கோங்கட்டா,
அதுல சுமந்திரன் தரப்புத்தான் தெளிவான வெற்றிய பெற்று. மற்றபடி தொகுதியில அங்க நாங்க நல்லூர் தொகுதியில வண்டம், ஜாழ்ப்பாண தொகுதியில வண்டம், அப்படி இப்படி என்னெல்லாம் பேசிக்கொண்டு வருவினோம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டி இருக்குது என்னண்டா, மூன்றில் ஒரு பங்கு தான் எல்லாராலையும் புறப்பட முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட. யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னாலும் சஜித்துக்கு மூன்றில் ஒன்று, அரியநேந்திரனுக்கு மூன்றில் ஒன்று, பிறகு மகிழ்நேயர்களுக்கு தனியில் உட்பட மற்றவர்கள் இன்னால் இந்நாள் நாடாளுமன்ற தேர்தல் எப்படியான தாக்கத்தை செலுத்த போகுது என்றது ஒரு முக்கியம். நாடாளுமன்ற தேர்தல் வேற சினாரியோஸோட சேர்ந்ததாக இருந்தால் வித்தியாசமா தான் ரியாக்ட் பண்ண விதம் இருந்தாலும் கூட, ஆனா இது இது ஒரு அதுக்கு முன்னான கருத்து கணிப்பு மாதிரி தானே கிட்டத்தட்ட. இந்த ஜனாதிபதி தேர்தல் அவையும் தாங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்க போறோம்ன்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பாக தான் அதை பார்க்கையில் பார்க்கும் போது அது ஒரு கவனத்துக்குரிய விஷயம் தான் முன்னில் வருவாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கோலியா தாவீது மோதல் மாதிரி தெளிவாக கட்சிக்குள்ள ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த நிலைப்பாட்டுக்காகவே தொடர்ந்து கடைசி வரைக்கும் குரல் கொடுத்து அவர் முதல்ல கட்சி கூட்டத்திலேயே ஒரு இடத்துல சொல்லியிருந்தவர், தான் தனிப்பட்ட ரீதியில சொன்னா அனுராவுக்கு தான் ஆதரவு சொல்லுவேன் சொல்லி அவர் முதல்லையும் சுமந்திரன் வந்து முதல்லையும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு கட்சிக்காக ஒரு முடிவு எடுத்து அந்த கட்சி கட்சி முடிவு தான் தன்னுடைய முடிவு என்றும் கடைசி வரைக்கும் நின்று அது 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 போக இவர்கள் எல்லாருக்கும் எதிராகவும் நிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலையும் கட்சிக்குள்ள இருந்தவர்களே கூட இருந்து குளிர்வதை அத குழி என்று சொல்றவர் என்ன சொல்ற குழந்தைகள் கூட இருந்து அரக்கியம் எழுதி வாட்ச் போட்டு வந்து அப்ப மைத்திரியில அப்ப கதை மாதிரி அதோட மைத்திரி மாறிட்டு போய் திரும்ப ரணிலுக்கு போட்டதும் நல்லா இன நன்மைக்காக தான் முடிச்சு விட்டார் கடைசியில. அந்த இனம் அங்க இருக்குன்றதான் அது என்ன இனம் என்று தெரியல, என்ன இனமடாது அந்த மாதிரி. அது அப்படி அதெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் மத்தியில இருந்து கொண்டும் சுமந்திரன் தரப்பு சஜித்த வெல்ல பண்ணினது என்றது ஒரு மிகப்பெரிய இதுதான். ஆனால் கணிசமான சுமந்திரன் ஆதரவு எப்பவுமே இருக்கிற மாதிரி இதுக்கு முதல்ல அப்படிதான் இருந்திருக்கு. சுமந்திரன் ஆதரவு தரப்பு இருக்கிற மாதிரியே சுமந்திரனுக்கான எதிர் வாக்குகள் என்றதும் கணிசமா இருக்குது என்றதையும் அது குறிப்பிட்டு காட்டுது. இதுதானே முக்கியமாக பார்க்க வேண்டியது. தனியொரு மனிதனாக வந்து இப்ப தனிய இதுல ஒரு மூன்றில் ஒன்று வேணும்னு சொன்னா சுமந்திரனுக்கு எதிரான வாக்களா பார்க்கலாம். பட் அது ஒரு ஒரு மூன்றில் ஒன்று நிச்சயமாக ஒரு இந்த தேசியம் ஒற்றுமை என்றத்துக்கு சுப்பல்களுக்கு போனாக்களும் சொல்றது விழுந்த வாக்குகளை தான் நாங்கள் சுமந்திரனுக்கு எதிரான வாக்குகள் என்று பார்க்கல. அரியநேந்திரனுக்கு எதிரான விழுந்ததும் 100% சுமந்திரனுக்கு எதிரானதும் பார்க்க முடியாது. நாங்கள் என்ன சொன்னாலும் இப்ப ஓகே சுமந்திரன் என்ன செய்திருந்தாலும் சுமந்திரன் அரியநேந்திரனை சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வாக்கள் போடத்தான் போகுது. அதுல மூன்றில் ஒன்று அப்படி எடுத்துனா சுமந்திரன் அரியநேந்திரனை சப்போர்ட் பண்ணி இருந்தா சஜித்துக்கு போட்டிருக்கும். அரியநேந்திரனுக்கு போட்ட வாக்குகள்ல வந்து சுமந்திரன் எதிர்க்கணும் என்றதுக்காக தான் அரியநேந்திரனுக்கு போட்டிருக்குதே தவிர அது சில ஒரு சுமந்திரன் சேர்ந்து தமிழரசு கட்சியும் சேர்ந்து அந்த மூன்றில் ஒன்று அப்படியே சஜித்துக்கோ இல்லாட்டி ரணிலுக்கோ தான் போடும் மாறி இருக்கக்கூடிய வாக்கள். அது அந்த மூன்றில் ஒன்றை பற்றி தான் நாங்கள் சுமந்திரனுக்கு எதிரான வாக்கள் மற்றபடி அவையின் கன்செப்ட் சரி என்பது நாங்கள் நிறைய சொல்லி கொண்டு வர முடியும் செய்யணும்னு சொல்லி இது போல அவசர அவசரமா குறைப்பிரசவமா இந்த ஜனாதிபதி தேர்தலில் கையை சுற்று கொள்ற அளவுக்கு நாங்கள் கூடாதுன்றது தான் அதுக்கு பின்னாலே ஏதோ ஒன்று இருக்கோ என்ற அச்சம் தான் நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர்கள் எதுக்குறதுக்கு நோக்கமா இருக்கிறத விட மறுபடி அதை அவை அணுகி நம்முறை நாங்கள் விமர்சிக்கலாம் அதான் இதெல்லாம் திருத்தி இருக்கலாம் பல விஷயங்கள் சொல்லி ஒன்றையும் திருத்தினதில்ல அவங்க கேட்டதும் இல்லை இன்க்ளூடிங் நாங்கள் ஆரம்பத்துல இருந்த பல விஷயங்கள் சொல்லி கொண்டு வந்தோம். கிழக்கினுடைய பிரதிநிதித்துவம் போதாமை கிழக்குல நீங்கள் சரியான சரியான இது செய்யலாம்
அதாவது அரக்கரவாசி பங்கு அவர்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்க இல்ல, கட்டமைப்புகளே நீங்க கொடுக்க இல்லைன்றது. அதாவது பெண்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம், இளைஞர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்படையில. அரசியல் கட்சியில விட மோசமானது என்னென்னா, ஆனந்தியக்காவும் என்ன பேர் மாணவர் ஒன்றியமும் உள்ளுக்குள்ள வரையில அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறோம்னு சொன்னீங்க, கடைசி வரைக்கும் அவையில் உள்ளு கொடுக்கவே இல்லை. ஆனந்தியக்கா வழியில அதை பற்றி இதுலாம் பொது கட்டமைப்பு எல்லாம் ஒரு ஒரு உருப்படியான விஷயம் இல்லையென்று சுதாரிச்சு வழியில போயிட்டா. ஆனா கடைசி நேரத்துல மாணவர் ஒன்றியம் ஏதோ மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்த சிலர் ஆதரவு அப்படி இப்படின்னு அறிக்கை விட்டு அதெல்லாம் செய்தோன்னு அங்க இருந்தும் யாரையும் நீங்க கொடுக்கவே இல்லை. ஆக உங்களுக்கு அந்த 7+7 கணக்குல அதுல இருந்தவர்களுக்கான பதவி தேவைகள் அதையொட்டி அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நிலைமைதான் இருந்தது. அது தெளிவாக பிரதிபலிக்கவும் செய்தது. சரிதானே, ஏனென்னா இப்ப வாக்களிப்புலையும் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 116,000 வாக்குகளை யாழ்ப்பாணத்துல இவர் போடுறார், அரியநேந்திரன் போடுறார். அப்ப அவருடைய 2,25,000 வாக்குகள்ல 1,00,000 போனா மீதி 1,00,000 மீதி 6 மாவட்டங்களையும் சேர்த்து தான் அவர் போடுறார். ஓகே ஓகே, 3 மாவட்டம். நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண மாவட்ட வாக்குகள் இந்த எண்ணிக்கைக்கு நிகரா மட்டக்களப்பு மாவட்ட வாக்கு கிழக்குல இருக்கு. கிட்டத்தட்ட வடக்கும் கிழக்கும் சேர்ந்து சமமான வாக்கு எண்ணிக்கையை தான் கொண்டு இருக்குது. அப்படி இருந்தும் யாழ்ப்பாணத்துலதான் அவருக்கு கூடுதலான வாக்கு கிடைக்குது. ஏனென்றால் நீங்க எல்லாருமே கட்டமைப்புக்குள்ள இருக்கிற எல்லாருமே கூட யாழ்ப்பாண தாக்கல் மிச்சம் இல்லாம இருந்தா தனியா நாங்க கிழக்கு வாக்குகளா சொல்ல முடியாது. நாட்டின் ஏனைய பகுதிகள் எல்லாம் தெரிஞ்சுத்தாங்க. நேற்று சில போஸ்ட் பார்த்தேன், ஓ அப்பா யாழ்ப்பாணத்து என்ன தெற்குல இருந்து அரியநேந்திரனுக்கு நிறைய வாக்குகள் விழுகுது அப்படி இப்படின்னா அதெல்லாம் சேர்த்துதான் இந்த மிச்சம் 1,00,000. அப்ப தனியா கிழக்குண்ட வாக்குகளாக நாங்கள் ஒதுக்கிட முடியாது. சில ஆயிரங்கள் வச்சுக்கொண்டா கூட பெரும்பாலும் வந்து மற்ற 6 மாவட்டங்கள்ல இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை. அப்படி பார்க்கும் போதும் இப்ப நீங்க யாழ்ப்பாணத்தை தவிர்த்து மீதி மாவட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கேட்க போனீங்கன்னா உங்களால ஒரு ஆசனத்தையாவது பெற முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. இந்த இந்த அளவு பேரும் சேர்ந்து இல்ல இவர்கள் இப்ப ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அந்த குரூப் ஒற்றுமை என்ற கோஷத்தையும் முன் வச்சு வடக்கு வெளியில ஒரு இது கூட பல அளவுக்கு இருக்குமான்றது பல கோளாறுகள் குளவடிகள் எல்லாம் இருக்கு. இப்ப ரணில் தோத்தும் போனார், நீ அது அது எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும் என்றது ஒன்று இருக்குது. இனி சஜித்துக்கு கிட்டாவும் போகல, அது அனுரவுக்கு கிட்ட அவர்கள் தலை வச்சும் படுத்தது இல்லை. சரிதானே, போய் பார் லைசன்ஸோ இதுவோ கேட்கவும் போயும் பிரியோசனம் இல்ல. அப்படி எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிற அனுராவுக்கு கிட்ட போய் பிரியோசனம் இல்ல. அப்படி இல்ல போட்டு வச்சிருக்க அந்த அப்படி இல்ல. இப்ப அவர்கள் திரும்பவும் கட்சியின் ஆட்களை வாங்கி அப்படி எல்லாம் செய்ய, நீங்க என்னதான் செய்தாலும் அனுரதான் ஜனாதிபதி. அடுத்த 5 வருஷத்துக்கு அனுரதான் ஜனாதிபதி. சரிதானே, அடுத்த நாடாளுமன்றம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அது ஒருவேளை அனுரவுக்கு சார்பான நாடாளுமன்றமாக இல்லாம போனாலும் 4 வருஷத்துக்கு அதுதான் நாடாளுமன்றம். நீங்க அதை இடைக்குள்ள கலைக்காம ரெண்டு பேரும் சண்டையா பிடிச்சு கொண்டு நாட்டை நாசமாக்குறதா முடிஞ்சு போகுமே தவிர இந்த ரெண்டு மாத்தையில சரி. அதனால அதுல நிறைவேற்ற அதிகாரம் முழுக்க முழுக்க அனுரோட கையில தான் இருக்க போகுதுன்றதுனால அனுர தான் மோஸ்ட்லி என்ன விரும்புறாரோ அதை செய்து கொண்டு போற ஒரு தன்மை தான் இருக்கு. ஆக அவரை திரும்ப வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களை காசுக்கு ரணிலோ அல்லது இவரோ செய்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. ஆனா அதுக்கிடையில இந்த இந்த காலப்பகுதிக்குள்ள அதனாலதான் அவர் உடனடியாக எல்லாம் ஒரு தேர்தலுக்கு போவாரண்டு எதிர்பார்க்கறதும் இல்லை, இந்த அலைய பயன்படுத்தி கொள்றதுக்கு தான். எவ்வளவு ஒரு 3 மாதம் 66 நாட்களுக்குள்ள அவர் எலெக்ஷன் நடத்த வேணும். கலெக்டரண்டா கலெக்டா 64 நாள் ஆளுக்கு போகணுமான்ற கல்வியும் இருக்கு, அவசியம் இல்லை, அதுக்குள்ள நடக்கணும். அப்ப அடுத்த 1 மாசத்திலயோ 1.5 மாசத்திலயோ மினிமம் ஒரு 1 மாசம் கிட்ட கொடுக்கணும். இதுக்கு 3 வாரம் போதும் இல்லையா நினைக்கிறேன். வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு
ஒரு மாசம் தேவை இல்லை, அப்படி இல்லையா? அந்த வெட்மான தாக்கலுக்கு அப்படியும் ஒரு 45 டேஸ் அறிவிச்சு அறிவிச்சு இல்ல. இப்ப இப்ப நாளைய கலைச்சாருன்னா இனி தேர்தல் புத்தனைக்கிழம் கூடி அடுத்த வாரம் கூடி அந்த வாரத்துல அவர்கள் ஒரு ஒரு தேதியை தீர்மானிக்கலாம். அப்ப அவர் தேதியை தீர்மானிச்சு அதுக்கான ஒரு கொடுத்து இல்ல நாமினேஷனுக்கான ஒரு கால வியாபாரம் அப்படி என்ன அந்த இதுகள் எல்லாம் 45 நாளுக்கும் 60 நாளுக்கும் இடையில ரெண்டுமே ஓகே ஓகே அப்படி ஓகே. நாங்க கிட்டத்தட்ட நவம்பர்ல எதிர்பார்க்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சா என்ன அல்லது ஜனவரி ஜனவரி என்றது டூ மச். ஜனவரி என்ன நீங்க 90 நாள் 100 நாள் ரெண்டு மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு தேர்தல் நவம்பர்ல ஒரு ஜனாதிபதி அந்த வேகம் என்றது என்னன்னா அவர் இந்த அலையை பயன்படுத்திக் கொள்றதுக்காகனதா தான் இருக்கும். சரி, இப்ப இப்ப நாங்கள் இதுல இதுல உண்மையான பிரதான விஷயமா இப்ப நாங்கள் ஒரு பேசுபொருள் அண்டைக்கு இந்த எபிசோட்ல காய்க்க வேண்டிய விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலும் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி நாங்கள் ஏற்கனவே காய்ச்சி இந்த டொபிக் காய்ச்சவடியால நான் திரும்ப அங்கேயும் கூட கூட்டிட்டு வரேன். இது ரெண்டும் இப்ப இந்த அரியநேந்திரனுக்கும் சஜித்துக்குமான இந்த வாக்குகள் வாக்களிப்பு விகிதத்தின் அடிப்படையில என்ன நடக்க போகுது? கிளியர்லி தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவியில கண்டிப்பாக தலைமை மாறாது, ஏன்னா அது வழக்கு ஏற்கனவே கோர்ட்ல இருக்கு. ஆனா அதிகாரபூர்வமற்ற தலைவராக கட்சியினுடைய கட்டுப்பாடு சுமந்திரன் கையில போகும், அதை தடுக்க இல்லாத ஒருத்தரால. என்னன்னா கிளிநொச்சியிலேயே 10,000 வாக்கு வித்தியாசம், ஒட்டுமொத்த தேர்தல் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துல வந்து சஜித்துக்கும் அரியநேந்திரனுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 5,000 ஆனா கிளிநொச்சியில வந்து ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் 12,000 வாக்குகள் வித்தியாசம். சரிதானே, அவருக்கு 32,000 இவருக்கு 20,000 சிச்சம். அப்ப அங்க முழுக்க முழுக்க ஸ்ரீதரன் கிளிநொச்சியினுடைய ஜமீன் என்று அழைக்கப்படுறவர் அவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் தான் அவர்களுக்கு தான் ஆதரவு என்றது அவரும் சொல்லி இருக்கிறார். பத்தாவதுக்கு அவருடைய கட்சியினுடைய எல்லா உறுப்பினர்களையும் கூட்டி வச்சும் ஒரு கிளைக்குழு கூட்டம் நடத்தி அதுலேயும் தீர்மானங்களை மாவட்ட குழு கூட்டம் எடுத்தது. பிறகு மாவட்டத்தில் கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டும் ஒரு தீர்மானம் எடுத்து அவர் வந்து அறிவிச்சிருந்தார். அப்படி இருந்தும் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோத்து போனார். சரிதானே, அப்படி தோத்துருக்கிறார் என்ற போதே அவர் கட்சிக்குள்ள அடி வாங்கிடுவார். அவர் வேணுமென்னா தான் தன்னுடைய நிலைப்பாட்டை தான் நியாயப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இப்படி அந்த, பட் ஆனா கட்சி ரீதியா கட்சிக்குள்ள அவர் மிகப்பெரிய அடி வாங்கிட்டார். இனி வந்து அங்க கட்சிக்குள்ள அவர் எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது கட்சியில இவருக்கு பின்னுக்கு விளையாடாலும் போனாக்கள் வந்து இவருடைய கொள்கையின் பால் தான் மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நம்பிக்கையில நகர்ந்து கொண்டிருந்தவர். இப்ப மக்கள் இவருடைய பாதையில இல்லை என்றதை தெரிஞ்ச பிறகு இனி இவருக்கு பின்னுக்கு போறதுக்கு அரசியல்வாதிகள் தானே, அங்க இவரோட இருக்கிறவர்களும் அரசியல்வாதிகள் தானே. அப்ப அதை யோசிப்பு நம்ம இவரை ஃபாலோ பண்ணினால் நாங்கள் அடுத்த இது முடிய புரோவின்சியல் எலெக்ஷன் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் எல்லாம் வர போகுது. அப்ப தங்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாகத்தான் அரசியல்வாதிகள் எப்பவுமே சிந்திக்கலாம். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இதே இதை மறுதலை பக்கமா பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சுமந்திரன் அணியினரோ அல்லது கட்சியினுடைய மத்திய குழுவும் கூட இந்த விஷயத்தை சிந்திக்கும். அடுத்தடுத்து தேர்தல்கள் வரப்போது கட்சியை பலப்படுத்த வேணும், தங்களுடைய ஆதரவு தளத்தை பலப்படுத்த வேணும் என்றதுனால அவர்களும் இவர்களை ஒதுக்கி விட்டு ஓடுறதுக்கு தான் இப்ப நிப்பினா. ஏன்னா திருப்பி உள்ளுக்குள்ள எடுத்துட்டா இந்த குழப்பம் பிறந்திருப்ப. சரிதானே, ஏற்கனவே இவர்களுக்கு வாக்களிச்ச இந்த மக்களுக்கே கூட சஜித்துக்கு வாக்களிச்ச இவர்கள் சொன்னதை கேட்டு சஜித்துக்கு வாக்களிச்ச மக்களே கூட குழப்பத்துக்குள்ள உள்ளாகணும். ஆகவே இவர்களோட தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அங்க இல்லை. இல்ல அதுல ரெண்டு விஷயம் என்னன்னா உடனடியா தலைமை மாற்றம் பெறாது, தலைமை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. வழக்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்துல இருக்கிறது. ஆனா இப்ப அந்த வழக்குலயும் இப்ப ஜட்ஜ மாத்தி விட்டாங்க. அதனால இப்ப வரப்போற புது ஜட்ஜ் ஓகே. இனி அவர் அதை ஸ்டடி பண்றதுக்கு அவர் எப்படியும் ஒரு ரெண்டு தவணையாவது எடுக்க பாப்பேன். அப்ப அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறதுனால
நீங்கள் உடனடியாக தலைமை மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் இதுல என்னத்தை சொல்ல வரணும் என்று சொன்னால், இப்ப இதுல ஓகே, இதுல நீங்கள் அந்த தலைமை மாற்றம் உடனே இல்லாட்டலாம், சும்மா இப்படி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. தமிழரசு கட்சி ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து மாவேசன் ஆதிராஜா வந்து தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கினார். ஒரு தற்காலிக தலைவர்களால இப்ப என்ன தானே வேணும், அது ஒண்ணு இல்ல. நான் சும்மா அதான் ஐடியாஸ் இருக்கணும், அப்படி ஒரு சினாரியோ இருக்குது தானே. இல்ல அது அப்படி என்ன, திருப்பி பொதுக்குழுவை கூட்டணும். இப்ப ஒரு செயலாளர் போனா ரெண்டு உப செயலாளர் அதனால சிரேஷ உப தலைவர்கள் உள்ள தலைவர் ஆயிடுவார். இருக்கலாம் என்றது இருக்குதுதான். ஆனா அதுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து மாவைய அவர் எப்படியோ கட்சிக்கா தானே ஓட்டு போட்டு கடைசியில் அப்படிதானே. அது 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 ஒரு சந்தேகம். அது அவர் வந்து இப்ப நீங்க விளக்கம் கட்டீங்கன்னா அப்படிதான் ஒரு மற்ற பக்கத்துக்கு விளக்கம் எழுதி அனுப்பும் என்னன்னா, அது ஒரே ஒரு வரிசார அம்சம் என்னன்னா, நான் பொது வேட்பாளருடைய இனத்துக்காக பொது வேட்பாளரின் மேடையில் ஏறினாலும் கட்சியின் கட்டளையை மீறாமல் வாக்களித்தேன் சஜித்து கண்டிப்பா. அப்படி ஒரு அறிக்கை அவசியம் தேர்தல் விதிமுறைகள் மீறி கூட ஒரு கட்சி தலைவர் அறிக்கை ஒரு அளவுக்கு இருக்கின்றது டபஸுக்கு. சரி, அது முதலாவது. ரெண்டாவது, இப்ப தமிழரசு கட்சி எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொன்னால், இப்ப கட்சியின் தீர்மானத்தோட தான் மக்கள் நிக்கிறார். மக்கள் மீன்ஸ் இவருடைய ஆதரவாளர் கொண்டு வைப்பமே என்ன சொன்னால், மிச்சம் 7 கட்சிகளும் 83 பொது அமைப்புகளும் சேர்ந்து 83 கண்டுபிடிக்கல. அந்த டேட் ஒரு மீம் பார்த்து 83 பொது அமைப்புகள் யாரா ரெண்டு, அந்த வடிவேலும் சரத்குமார் ஒரு பாடி இருக்கு சிக்கன் 65 சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேரை கொடுத்து ஓகே இவர் ஒரு 13 பொது அமைப்பு லட்சம் வாக்கள் அறியன் அதுல இந்த 7 கட்சிகளும் 83 அமைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து உரிமை கோரிவிட நியாயமானதுதான். இப்ப கிட்டத்தட்ட ஜோதிப்பாங்க, இப்ப வன்னி தொகுதியில இப்ப தமிழரசு கட்சியின் ஒரு குழு வந்து உரிமை கோர முடியாது வன்னி தொகுதிக்கான பெரிய வாக்குகளை. வன்னி தொகுதியில இருக்கக்கூடிய இப்ப வவுனியா மன்னார் தொகுதிக்கான வாக்குகளை வந்து பெருசா தமிழரசு கட்சி உரிமை கோர முடியாது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, சரி அந்த இவ்வளவு டோட்டல் 2.5 லட்சம் வாக்குகள்ல ஒரு 1 லட்சம் வாக்குகள் தமிழரசு கட்சியின் இன்னொரு குழுவுக்கானதா சொல்லலாமா? அதுவே மோசமா இருக்கும். 50,000 வாக்குகள் சொல்லலாம் சொல்லலாம். இப்ப நான் என்ன இதுல என்ன கேக்குறேன்னு சொன்னா, இப்ப அரியணை சங்குக்கு வந்து 2.5 லட்சம் ஓட்ஸ் வந்திருக்குது. அந்த 2.5 லட்சத்துல எங்களுக்கு இப்ப யாழ்ப்பாணத்தை தவிர இதுல ரெண்டு வகையான விஷயம் இருக்கு. நாங்கள் என்னத்தை கதைச்சு கொண்டு வரணும்னு சொன்னா, தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளர்கள் இல்ல தமிழரசு கட்சி சொல்லி ஆருக்கு ஓட் போட்டிருக்கீங்க, அதாவது தமிழரசு கட்சினா ஃபாலோவர்ஸ் என்ன செய்திருக்கீங்க, ஆட்ட சொல்ல கேட்டிருக்கீங்க. மீன்ஸ் சுமந்திரன் என் கோவிந்த சொல்லா, ஸ்ரீதரன் என் கோவிந்த சொல்லான்னு பாப்பே. அதான் அந்த மாவீரர் சீனிக்க பண்றவன் பொருட்டா தீபுக்குள்ள பண்றவன், தீபுக்குள்ள தலைவர் எல்லாம் பண்றவன். இந்த போல எலெக்ஷன்ல தேர்தல், அதாவது உட்கட்சி தேர்தல் மாவீரர் ஸ்ரீதரன் டீம்ல சேர்த்துடுவோம் ஓட்டமணிக்கா வந்துருவாங்க. அப்ப இவ ரெண்டு பேருக்கும் இடையிலான ஸ்பிளிட் தான் இப்ப தமிழரசு கட்சியில இருக்கு. அது இப்ப எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம், தமிழரசு கட்சி ரெண்டா நிக்குது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டான்றது சுதந்திரன் தலைமையிலான ஒரு பிரிவினரும் ஸ்ரீதரன் தலைமையான பிரிவினர். சுதந்திரன் தலைமையிலான பிரிவினர்கள் சஜித்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி கட்சி தீர்மானமா எடுத்திருந்தாலும் சுதந்திரன் தலைமையிலான பிரிவினருடைய ஒரு இது. ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினர் வந்து இல்ல, நாங்கள் பொது வேட்பாளர் தேசிய மன்ற விஷயத்துல பொது வேட்பாளர். அப்ப இந்த தமிழரசு கட்சியின் ஆதரவு வாக்குகள், தமிழரசு சொல்லி சொல்லி கேட்கிற அந்த வாக்குகள் வந்து சஜித்துக்கும் இவருக்கும் பிரிஞ்சிருக்கு. இப்ப சஜித்தின்டையும் அரியணைந்தின்டையும் வாக்குகளை பார்க்கல, அரிய சஜித்தின் வாக்குகள் தமிழர்கள் போட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட சுமந்திரன் உரிமை கொள்ளக்கூடிய வாக்குகள், அல்ல தமிழரசு கட்சி உரிமை கொள்ளக்கூடிய வாக்குகள், தமிழரசு கட்சியில சுமந்திரனே. பட் அரியணைந்தின் போட்ட வாக்குகள் என்று சொன்னால், 7 பெரிய கட்சிகளும் 83 சிவில் அமைப்புகளும் சேர்ந்து அதுல அவைகள் என்ன செய்யணும், அவர் அரியணைந்தர்னு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு மேலதிகமாகத்தான் அரியணைந்தர்னுக்கான ஓட் வந்து ஸ்ரீ தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் குழு ஓட் பெறப்போம்.
அப்படி பார்த்தா இந்த 2,25,000 ஓட்டோ 2.5 லட்சம் அந்த ஓட்ஸ் எடுத்த அரியநேந்திரன்ல என்ன பெர்சன்டேஜ் வந்து சரி தர்மலிங்கம் வரலாம் தமிழிசை கட்சி வாக்குகளை இவர் என்ன பெர்சன்டேஜ் எத்தனை வாக்குகளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு பாக்கல 7 பெரிய கட்சிகள் 83 சிவில் அமைப்புகள் சரிதான் அரசியல் ஆய்வாளர்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அடங்கின அந்த 7 சிவில் அமைப்பு 83 சிவில் அமைப்புகள் கட்சிகளும் இது என்ன ரேஷியோல இந்த வாக்கு உரிமை போடலாம் கேள்வி இப்ப நீங்க அதுக்கு நான் நினைக்கிறேன் கிண்ணொச்சி மாவட்டத்தை மட்டும் எடுத்து பார்க்கலாம் அதுதான் என்றால் அந்த 20,000 வாக்குக்கு தான் ஸ்ரீதரன் உரிமை பெற முடியும் என்னென்னால் 32,000 சஜித்துக்கு விழுந்திருக்காரு இவருக்கு விழுந்தது 20,000 வாக்கு ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக அந்த கிளிநொச்சி மாவட்டத்தை எடுக்கிறேன்னா கிளிநொச்சி மாவட்டம் அவருடைய கூட்டை அது மாதிரி மற்ற கட்சிகள் அங்கே பலம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கு சரிதானே இப்போதைக்கு அங்க எதிர்த்து வேலை செய்யக்கூடியதுன்னா இபிஜேபியோடு தான் அங்க வேலை செய்யறாங்க மற்றது என்ன பேர் சந்திரகுமாருக்கும் கொஞ்சம் வாக்கு இருக்கு அது சஜித்துக்கு போயிருக்கும் அதை தாண்டி பார்க்கும்போது ஸ்ரீதரன் தான் அங்க ஒரு தனி ஆளுமையாக இதுவரைக்கும் அறியப்பட்டிருக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய சார்பில் தனி ஆளுமையாக அறியப்பட்டு அது அவருடைய தனிப்பட்ட கோட்டைன்ற அளவில் அவர் இதுவரைக்கும் வச்சிருந்தார் அப்படி பார்த்தீங்களேன்னா அங்கே விழுந்த 20,000 ஓட்ஸ்ன்றது வந்து அவருடைய வாக்கு ஓகே சரிதான் அமைப்புகள் தெரியல சில காணாமல் போனோர் சங்கங்கள் அந்த அமைப்புகள் எல்லாமும் அவர்கள் அதுல பேரிட்டு இருந்தால் அவை எல்லாமும் அதுல வந்து கிள்ளொச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் என்னோட மீதி இடங்களுக்கு போகும்போது அது அவருடைய மிக குறைஞ்சிருக்கும் ஆனா அதே நேரத்துல தமிழரசு கட்சியினுடைய வாக்குகள் என்று பார்த்தாலும் அங்க இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு போனீங்கன்னாலும் முல்லைத்தீவு மாவட்டத்துல அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு 12,000 வாக்குகள் என்றதுல நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளும் மிக குறைவா தான் பார்க்க முடியும் நாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சரிதானே அப்ப அங்கே அங்க முன்னின்று செயற்படுறதுக்கும் ஆட்கள் பெரிய அளவில் இருக்க இல்லை என்றதுனால இவருடைய எண்ணிக்கையை குறைவா தான் நீங்க பாக்கணும் இவர்களுடைய அழைப்பின் பெயர் தமிழரசு கட்சியின் கோரிக்கையில அரியநேந்திரனுக்கு வாக்களிச்சாக்கல நாங்கள் முல்லைத்தீவுல பெரும்பான்மையானவர்கள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று சஜித்துக்குதான் வாக்களிச்சிருக்கிறார்கள் கொள்ள வேண்டும் என்ன 15,000 வாக்குன்றது ஒரு பெரிய தொகையல்ல மாவட்டம் முழுவதுக்குமே அங்க கிட்டத்தட்ட 100,000 வாக்குகள் இருக்கிற இடத்துல 15,000 வாக்குன்றது பெரிய தொகையல்ல அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் மன்னார் வவுனியா எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் நம்ம மன்னார் வவுனியாவில் எப்படி பார்க்கணும்னா இப்போ பிளாட் டெலோ எல்லாம் வந்து அங்கே ஒரு ரெட்டவ இடத்தை தான் போட்டார் பிளாட் மேல வவுனியாவில் வேலையே செய்யலை டெலோ வேலை செய்திருக்க வேணும் ஆனால் டெலோ சும்மா ஒரு புதுச்சப்பானியாக வேலை செய்ததை விட முழுமையாக வேலை செய்யலை மன்னார் மாவட்டத்தில் வேலையே செய்யலை அதுதான் மத்திய மாவட்டத்துல வேலை செய்யல என்றாலும் தமிழரசு கட்சியும் போய் வேலை செய்யல தானே ஸ்ரீதரண்டியும் போய் இதுக்கு வேலை செய்யல தானே இல்ல அவன் வேலை செய்த கொஞ்சம் பொது வேட்பாளருக்காக அவர்களுடைய ஆட்கள் போய் வேலை செய்ய பொது வேட்பாள் பொது வேட்பாளருக்காக வேலை செய்த சரி தமிழரசு கட்சியின் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளாக அவர்களுக்கு போனது என்பது வந்து நீங்க ஒரு அவர்களுக்கு விழுந்த வாக்குகள்ல ஒரு 20% வாக்குகள் அந்த மாதிரிதான் பாக்கணும் 50,000 வாக்குகள் அவர்கள் மொத்தமாவே அந்த 6 மாவட்டங்களை 20,000 போட்டோம் 2,5,000 1,00,000 டோட்டலா
யாழ்ப்பாணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகள் தமிழர் வெற்றி வாக்காக அங்க பாக்குற மாதிரி பாக்கல. இல்ல நான் முழு இலங்கைக்குமே சொல்றேன், முழு இலங்கைக்கும் அப்படி சொல்லலாம். சித்தார்த்தத்தை போடுறவர்கள் பெரும்பாலானவர்களா எப்படி போடுவீங்களா? தமிழரசு கட்சியில இந்த வாக்குகள் எப்படி பிரிஞ்சு இருக்குது? சுமந்திரன் சொல்லி எத்தனை பேர் சஜித்துக்கு போட்டிருக்கீங்க, ஸ்ரீதரன் சொல்லி எத்தனை பேர் அரியநேந்திரன் போட்டிருக்கீங்க, ரெண்டு வாக்கேக்கல. யாழ்ப்பாணத்துல விழுந்த அரியநேந்திரனுக்கு விழுந்த வாக்கு அது ஸ்ரீதரன் சொல்லி ஸ்ரீதரன் அல்லது மாவை திருநோவன் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் மாற்று. நீங்க அதை எப்படி பாக்கணும், மேல ஸ்ரீதரன் அணியன்னு பார்க்க கூடாது, சுமந்திரன் ஆதரவணி சுமந்திரன் எதிர்ப்பணி என்று பாத்தீங்கன்னா, இந்த யாழ்ப்பாணத்துல விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் வாக்குகள்ல பெரும்பான்மையான வாக்குகள் சுமந்திரன் எதிர்ப்பணியினுடைய வாக்கு தான். சரி, அப்ப எப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள டோட்டலா அரியநேந்திரனுக்கு விழுந்த வாக்குகள் 2,00,000, அதுல 100,000 வாக்குகள் வந்து ஸ்ரீதரன் ஆதரவணிக்குள்ளால அரியநேந்திரனுக்கு வந்த வாக்குலாம் பாக்கலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 116,000 வாக்குகள் கிடைச்சிருக்குது. அதுல நீங்கள் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகளை சுமந்திரன் எதிர்ப்பெண் வாக்குகளாக பார்க்கணும். இல்ல நீங்கள் அந்த 7 கட்சிகளையும் 83 வாக்குகளை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. சும்மா அவர்கள் யாழ் மாவட்டத்துல அந்த 7 அமைப்பு 7 கட்சிகள்கிட்ட வந்து 2 பாராளுமன்ற விக்னேஸ்வரன் மற்றது சித்தார்த்தா. அதை விட 83 அமைப்புகள்னா பெரும்பான்மையான அமைப்பு, 83 திரும்ப 7 பேர்ல 6 பேர் யாழ்ப்பாணம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்தும் உங்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர். 83 அமைப்புகள்ல பெரும்பான்மை சேர்ந்து உங்களுக்கு 30,000 வாக்குகளை தான் திரட்ட முடியும். மற்றது இப்போ மற்ற தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவு மிச்சம் 9,000 வாக்குகளை திரட்ட முடிஞ்சிருக்க மட்டும் நம்புறீங்களா? அப்படிதான் நான் பாக்குறேன். என்னென்ன அதுக்கான ரீசன் என்ன ஆயிருக்குது என்ன? அப்ப இந்த பல்கலைக்கழக மாணவர்களோட சுகமான அறிக்கையை கூட வேலை செய்யல அப்படிங்களா? இல்ல நான் சந்தேகம் கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு நாங்கள் உண்மையாவே ஃபேக்சுவலா பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு விவாதமாக நாங்கள் பேசுறது தான். இப்ப சஜித்துக்கு விழுந்ததெல்லாம் சுமந்திரன் சொல்லி விழுந்த வாக்குகள்லாம் ஒரு 100 வீதம் எடுத்துக்கொள்ள முடியாது. பட் அது பெரும்பாலும் அப்படியானது, ஏன்னா அவர்கள் தான் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு விழுந்த வாக்குகள்ல இது இவருடைய முயற்சிக்கான பலன் இருக்கும் என்ற அடிப்படையில பேசுறோம். அது மாதிரி இங்கேயும் என்னன்னா சித்தார்த்தனுடைய வாக்கு, சித்தார்த்தன் போன தேர்தலில் வந்து ஒரு 35,000 வாக்கு எடுத்தாருன்னா, அந்த 35,000 வாக்குல புலட்டினுடைய அடிப்படை வாக்குகள் என்று பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. சரி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கன்க்ளூஷன் வருவோம், அதாவது இந்த கல்குலேஷன் கன்க்ளூஷன் வருவோம். தற்செயலாக ஸ்ரீதரன் முன்னாள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியின் முடிவுக்கு ஆதரவாக இல்லாட்டில் சங்குக்கு ஆதரவாக இந்த முறை வேலை செய்யாட்டது சங்கு தனியா 36,000 வாக்குகளை மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்குமா? ஆக கூடுதலாக 50,000 வாக்குகள் அப்படின்னு சொன்னா மிச்சம் தானே அந்த 66,000 வாக்குகள் தானே ஸ்ரீதரன் உரிமை பண்ண முடியும். ஸ்ரீதரன் மற்ற உறுப்பினர் 80,000 மட்டும் சொல்லி இல்ல, நான் 80,000 என்று சொல்றது என்னன்னா, இப்ப நான் அதாவது இவருக்கு 35,000 வாக்குகள் இருக்குது என்றால் என்ன பேர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கு 35,000 வாக்குகள் இருக்குது என்றால் அதுல 20,000 வாக்குகள் என்பது முழுக்க முழுக்க இதுக்குரியது தமிழரசு கட்சி. டிஎன்ஏ குரியதா தமிழரசு கட்சி? டிஎன்ஏ இல்ல, தமிழரசு கட்சி குரியது. டிஎன்ஏ குரியதா 35. அது 20,000 வாக்குகள் என்றது உண்மையில மாவைக்கு விழுந்த வாக்குகளுக்கு நிகரான வாக்குகள் மாவைக்கு போட்ட அவ்வளவு பேரும் போட்டிருப்பேன், சித்தார்த்தனுக்கும் போட்டிருப்பேன். சரிதான், அப்படிதான் அந்த அந்த வாக்கு வரும். அப்ப மாவையினுடைய வாக்குகள் நீங்க முழுமையா கழிச்சு எடுத்துருவாங்க. அது முழுக்க முழுக்க இந்த வாக்குகள் தமிழரசு கட்சி வாக்குகள்.
அப்படி எல்லாத்தையுமே கணிச்சு கொண்டு போகும்போது இந்த வருஷத்துல புதுசா வந்த வாக்குகள் என்றும் சிலருக்கு தானே, அது இளம் வாக்குகள் இருக்கு தானே, அந்த வாக்குகளை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அப்படி பார்த்துட்டு தான் நான் இந்த சொல்றேன். அங்க இருந்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி 75,000 வாக்குகளை வந்து நீங்கள் வெளியே 80,000 வாக்குகள் ஜாப்பானத்துல. நான் சொல்றது நீங்க எல்லாம் அக்குரேட்டா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 50,000 வாக்கு அவர்களுக்கு கிடைக்கும். 35 தொடக்கம் 50 அந்த மாதிரிதான். 80,000 வாக்கள் யாழ்ப்பாணத்தில் திரட்ட முடிஞ்சிருக்குது, 20,000 வாக்கள் கிளிநொச்சியில் திரட்ட முடிஞ்சிருக்குது. கிளிநொச்சி யாழ்ப்பாணம் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். 16,000 ஓகே, யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் சேர்த்து 80,000 வாக்குகளும். இதுக்கு வெளியில் இந்த இவேந்த அணி இன்னொரு 20,000 வாக்கள் எடுத்துக்கலாம். தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் தலைமையில் அங்கே அப்படிதான் இருக்கு. 100,000 வாக்குகள் வந்து இப்போ இப்படி எப்படி எப்படின்னு சொன்னால், 100,000 வாக்குகளை ஸ்ரீதரன் அணி தமிழரசு கட்சியின் ஒரு அணி வந்து தக்க வச்சிருக்கு. அங்கால பாக்கல, சுமந்திரன் அணி பாக்கல, எவ்வளவு தமிழரசு கட்சியின் வாக்குகள் அவையிலோட நிக்கு? இங்க மட்டுமே 121,000 வாக்குகள் இருக்கு. 21,000 வாக்குகள் இருக்கு யாழ்ப்பாணத்துல மட்டும். மற்றது எல்லாமும் சேர்க்கும் போது அதிகமான வாக்குகள் அவருக்கு தான் அதனுடைய முழுமையான எண்ணிக்கை தெரியல. ஆனாலும் 2,00,000 வாக்குகள் இருக்கும். சஜித்துக்கு ஒரு 3,00,000 வாக்கு வடக்கு கிழக்குல விழுதாக இருந்தா மட்டும் கூட விழுந்திருக்கும். ஒரு 3,00,000 வாக்கு விழுதாக இருந்தால் 2,50,000 வாக்குகள் வந்து சஜித்துக்கு தனியா எந்த வாக்கு வங்கியும் இல்லை. இதுதான் இங்க எந்த வாக்கு வங்கியும் இல்லை. மாஜந்திர பிரகாஷுக்காகவோ அல்லது இந்த திருவாதிரை லக்ஷோட்டியா வச்சிருக்கிற பீசா விக்கிறதுக்காகவோ அல்லது கிருபாலனஸுக்காகவோ வாக்கு போடுறதுக்கு இங்க யாருமே இல்லை. சரிதான், அப்படி பார்க்கும்போது அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10-15,000 வாக்கத்தை நீங்க கழிக்கணும். சரி, ஒரு ஒரு எம்பிக்குரிய 35,000 வாக்கை கழிவு கழிச்சாலும் மீதி முழுவதும் சரி, அவர் 2,50,000 2,50,000 வாக்கு வாக்குகள் தமிழரசு கட்சியில் டோட்டலாக 3,50,000 தமிழரசு கட்சிக்கான 3,50,000 வாக்குகள்ல 100,000 வாக்கு ஸ்ரீதரன் மாவை அந்த மகாராக்கள் இன்னொரு 2,50,000 வாக்கு சுமந்திரன் சாணக்கியன் வாயதாக்கும் போய் சேர்ந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல எப்படி தமிழரசு கட்சி அடுத்த ஸ்டெப் நோக்கி போகும்? அதனாலதான் அவர்கள் அதனாலதான் அவர்களிடம் அந்த கணக்கு வழக்குகள் இவர்களை வெளியில விட்டா அல்லது வெளியேற்றினா இந்த மாதிரி ஒரு உடைவு, பகிரங்கமான உடைவு ஒன்று இருக்கும் என்றதை சுமந்திரன் தரப்பு பொது வேட்பாளரை ஆதரித்தவர்களை வெளியேற்றினர். எட்டு பேர் இருக்கிறார்கள், 8 பேர் இருக்கிறார்கள். கட்சி முடிவை எதிர்த்து வேலை செய்தார்கள், அரியநேந்திரனுக்கு ஆதரவாக வேலை செய்தார்கள். கட்சி முடிவெடுத்ததுக்கு பிறகு, கட்சி முடிவெடுத்ததுக்கு முன்னர் அதுக்கு பிறகு கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக மேடையேறி பேசி பொது வேட்பாளருக்காக ஆதரவாக செயல்பட்டவர்கள் வந்து 8 கருப்பாடுகள் புள்ளியுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இதில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவர் முன்னர் தெரிவு செய்யப்பட்டு பதவி ஏற்காத தலைவர் அப்படியெல்லாம் அந்த பெருந்தலைகள் இருக்கேக்குள்ள அது சாத்தியப்படுமா அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் அனுப்புவது? இல்லை, கட்சியை விட சாத்தியம் தானே. நாங்கள் எம்எல்ஏ சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு தன்னுடைய கருத்தை சொந்த கருத்தை சொன்னார் என்றதுக்காக அனந்தியை தூக்கி வெளியில போட்டணிங்க. சரிதான், கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து வெளியில போட்டணிங்க. மற்றாக்களுக்கு எதிராக அதை ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க இல்லாதானு சொல்லலாதானே? அப்படி சொல்ல நியாயம் எதுவும் இல்லை தானே? அப்படி சொன்னா நீங்க குடையானவர்கள் தானே அர்த்தம். ஸோ அதனால அப்படி செய்யணும். ஆனா ஒரு இப்ப நீங்க கிட்டத்தட்ட 3/3 பகுதியை இழக்கிறீங்களா? இப்ப மொத்த வாக்கு 3,00,000 பார்த்தா 100,000 வாக்க 25% அது ஒரு இழப்பு தான். அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும்போது அது ஒரு இழப்பு தான். ஆகவே அதை செய்வினமா என்ற கேள்வி வந்து இருக்கும். அதை பற்றி கணக்கு கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே அந்த கன்சர்ன் இருக்கு, அக்கறை இருக்கும் அதை பற்றி. அதனால அப்படி ஒரு பகிரங்கமாக அந்த இழப்பு ஏற்படாத வகையில என்ன செய்ய முடியும் என்றதை நோக்கி தான் அவர்கள் நகர்வார்கள். அதாவது இவர்களை வெளியேற்றி
அதன் மூலம் இந்த இவர்களுடைய ஆதரவு வாக்குகளை கட்சி இழந்துடாம இவர்களை என்ன வச்சு செய்ய முடியும் என்றுதான் கட்சி பார்க்க வச்சிருப்பாங்க. கட்சி என்றது செயலாளர் மத்திய குழு மத்திய இது முதலாவது விஷயம் கட்சிக்குள்ளானது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரப்போகிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். அது நான் நினைக்கிறேன் அனுராக் சொன்ன மாதிரி 24 மத்திய அரசுக்கு பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான உத்தரவில் கையெழுத்துட்டு வேற இருந்தால் மேபி நாளைக்கே பாராளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள்லாம் மற்ற கட்சி எல்லா கட்சி மட்டும் எல்லா கட்சிகளுமே வேலை சேர்த்து வேண்டியது. அது எப்படி போக போகுது இங்கே எங்கட வடகிழக்கில் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா தமிழக கட்சியினுடைய மத்திய குழு ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குது. இப்போ அந்த கட்டுக்கோப்பு இன்னும் இறுக்கமாக வந்திருக்கும் என்றால் மத்திய குழு ஒரு முடிவு எடுத்தது அந்த மக்கள் வெற்றிகரமாகவும் மக்கள் ஆதரவை பெற்றிருக்குது என்றதுனால மத்திய குழுவினுடைய முடிவு சரியானது அல்லது அந்த நிலைப்பாடு சரியானது என்று அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் தொடர்ந்தும் அதையுமே அந்த நேரில் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று ஒன்று வந்தா மத்திய குழு தான் மற்றவர்களை முதன்மைப்படுத்தாமல் இனிமே முடிவுகளை எடுக்கிற ஒரு நிலைமை வரும். அதுல வெளிப்படையாக சுமந்திரன் வந்து சுமந்திரன் கை ஓங்கி இருக்கு. உத்தியோகப்பற்ற ஒரு தலைவராக அவர் அங்க தொழிற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏனென்றா மத்திய குழு அவரோட இனிமே இன்னும் நெருக்கமாக ஆதரவாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் அவர் மீது ஒழுக்காத நடவடிக்கை பாயறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எல்லாருக்கும் ரெண்டு கருப்பாடுகளுக்காக பலிக்கடா போறவராக அவர் இருப்பார்ன்றது அர்த்தம். நீ அவருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை தானே, அங்க போய் நான் இனிமே அரசியல் செய்ய மாட்டேன் தானே போனவர் செய்ய முடியாது. மட்டக்களப்புல போய் அவர் தொகுதியில 900 வாக்கு போட்டுருவாங்க மட்டக்களப்பு தொகுதிக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால கட்சியை பொறுத்த தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய மத்திய குழு நிதானமாக சரியாக செயல்படும். சரிதானே, அதுல குழப்பங்கள் பெரிய அளவில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றக்குழு மற்ற பக்கத்துல இதை தொடர்றதா இல்லையான்றதே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சரிதானே, அவர்களுக்கு ஒரு 50-50 தான் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போக முடியுமா என்றது ஒன்று. சரிதான், ரெண்டாவது இது ஒரு என்ன ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தல்ல நீங்கள் எல்லாரையும் சிங்களவன் அவனுக்கு சிங்களவனுக்கு சப்போர்ட் பண்றதா என்றதான் மற்ற எல்லாரும். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அப்படி இல்லை. இப்ப நீங்க தேர்வு செய்யற வேட்பாளர்கள் யாருன்றதுல முக்கியமான இது இருக்கு. அடுத்தது அந்த தேர்வு செய்த வேட்பாளரை நீங்கள் சொல்ல போகும்போது உங்களுக்கு கடைசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் துரோகி எதிரி என்ற கதை தான். சரிதான், மக்கள் நிக்கணும் என்றதான் இந்த வாக்களிப்பு காட்டுது. இந்த முறை நீங்க அதான் சொன்னீங்க. நீ தமிழனுக்காக பிறந்த நீ என்று கேட்டதை யாரும் கணக்குல எடுக்காம எல்லா இடங்கள்லயும் அதிக அளவு மக்கள் சஜித்தை ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். சரிதான், இப்ப இதுல அத வந்து மற்றவர்கள் தமிழ் மக்கள் தேசியத்துக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்று இன்டர்பிரேட் பண்றதுக்கும் வாய்ப்பு அதோட இல்ல. மட்டும் சஜித் நலன்களை மட்டுமே கணக்கெடுக்க கூடாது. சஜித் லடையில அரியனேந்திரனுக்கு வாக்களிக்காத எல்லாருமே அவ்வளவு பேரும் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அந்த நிலைப்பாடுல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்றதுனால அவர்கள் தம் பொதுக்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த இது இருக்கு. ஏன்னா அவர்கள் மோத போறது தெற்கோடை அல்ல, உள்ள தெற்கினுடைய ஆதரவாளர்கள் வந்து வேணுமென்னா சொல்லக்கூடிய துரோகியன்னு பட்டங்காட்டு சூட்டிக்கொண்டு மோத போறது தமிழரசு கட்சியோட தான். அதே தமிழரசு கட்சியோட தான் வாக்குப்பிடிச்சு கொண்டு இது வரைக்கும் 15 வருஷமா பயணித்தவர்கள் அவர்கள். அப்ப அவ திடீரென்று போய் தமிழரசு கட்சி துரோகி தமிழரசு கட்சி அது இது விவகாரமும் நீங்கள் சுமந்திரனாக கட் பண்ணி சொல்லலாம் அந்த வார்த்தைகளை இருந்ததே தவிர மற்றது
அவர்களுக்கு அப்படி ஒரு தங்களால தனித்து ஓட முடியும் தனித்து எதையாவது செய்ய முடியும் என்று ஒரு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா இந்த தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு வழிபட்டு தங்களுக்குள்ள கொண்டு வர்றது என்ற ஒரு எண்ணப்பாங்கோட இந்த இந்த முயற்சிகளை ஆரம்பிச்சும் இருக்க மாட்டாங்க. அப்படின்ற நோக்கத்துல ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே கூட தமிழரசு கட்சியை உள்வாங்குதல் என்றது உண்டாரு. அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவுல போய் நிக்குது என்றதுதான் பிரச்சனை. வரைக்கும் வந்ததுல நான் உடன்பட மாட்டேன். இப்ப அவர்கள் அரியணேந்திரன பொது வேட்பாளர்களாக தமிழரசு கட்சியை சீண்டி உசுப்பி கொண்டு வந்துச்சுனோ அன்றைக்கு அதுக்கான சதவோ கூட அதை உடைக்கிறதன் மூலமா தமிழரசு கட்சியை உடைக்கிறதன் மூலமாக தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மையாளர்களை தங்களை நோக்கி இழுக்க முடியும் என்று அவ கருதிச்சுனா ஸ்ரீதரன் உட்பட மீது எல்லாரும் தங்களுக்கு நம்பிச்சு நம்ம அதை எப்படிப்பட்ட ஆக்கணும்ன்றது விஷயம் தானே. ஆனா சொல்லிருந்தான் பாத்தீங்களா கண்டினியூஸ் தான் எல்லாத்துலயும். இப்ப ஸ்ரீதரனோ அல்லது அவர்களுக்கு ஆதரவு தருணவோனோ மாவை சேனாதிராஜா அளவுக்கு முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தல. அவர்கள் எந்த பொது வேட்பாளர்களுடைய எந்த ஆதரவு கூட்டத்திலையும் அவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டவில்லை, ஏறவில்லை, எந்த மீடியிலையும் ஏறவில்லை. அவர்கள் அவர்களுக்கு ஆதரவோ ஒரு தாங்கள் ஒரு மீடியா உருவாக்கி பேசிக்கணுமே தவிர அவர்களோட போயிருந்து கொண்டு அடையாளப்படுத்த இல்லை. அப்ப அவர்களுக்கு அங்க கண்டினியூஸ் இருக்குது தானே. அதுக்கு அதை ஏன் செய்யாம முடியணும்? அப்ப கட்சி என்றதும் அந்த கட்சிக்குள்ள தங்களுடைய எதிர்காலம் என்றதும் ஒரு நோக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது பொதுக்கட்டமைப்புக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கு. தாங்கள் தமிழரசு கட்சியோட சேர்ந்து போறதா அல்லது பொதுக்கட்டமைப்போட சேர்ந்து போறதா என்ற பிரச்சனை அவர்கள் இதுக்குள்ள இதுக்கு நடுவில் இந்த ஜனாதிபதி தேர்தலையொட்டி அந்த கட்சிகளுக்குள்ள இப்ப அதுக்குள்ள இருக்கிறதுல நாடாளுமன்றம் குறைந்தபட்ச ஒரு மக்கள் செல்வாக்குள்ளதுன்னா மீதி எதுக்கும் அப்படி ஒன்று இருக்கிற வாய்ப்பே இல்லை. அதுவும் சேர்ந்துதான் குணமுறை விக்னேஸ்வரன் ஐயா ஒரு மாதிரி 30,000 வாக்கெடுத்து எம்பி ஆகும். இந்த வருஷம் மணிவண்ணனின் சேர்ந்து அதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. தனியா நின்றான் ஒருவேளை தனியா நின்றுச்சுன்னா அதெல்லாம் சாத்தியமாற்றது. அப்படி பார்க்கும்போது தெலோவுக்குள்ள ஒரு புலவு ஏற்கனவே இருக்கு. அப்ப அந்த பிளவும் அங்க கேள்விகளும் இருக்கு. இப்ப இங்க அந்த கேள்வி இன்னும் உதாரணமா எழுது. நீங்க கொண்டு பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம்னு நீங்க கட்சிக்குள்ள முடிவெடுத்தீங்க எல்லாம் செய்தீங்கன்னா நீங்க ஆதரிக்கல. அதுக்கு பதிலாக முழுமூச்சா ஆதரிக்கல, டபுள் கேம் ஆடினீங்க. அப்படி டபுள் கேம் ஆடி போட்டு இனியும் அதையே சொல்லிக்கொண்டு இருக்க போறீங்களான்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி இப்ப தெலோக்குள்ளையும் வினோ எம்பி மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க போறோம் என்றெல்லாம் கதைச்சாலும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்ப ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒருத்தர் உள்ள வச்சுக்கொண்டு நீங்கள் பொது கட்டமைப்புக்குள்ளையும் இருக்க முடியுமான்றது இந்த பக்கம் பொது கட்டமைப்புக்காரருடைய கேள்வி. அது மாதிரி புலட்ட பொறுத்த வரைக்கும் அங்க லிங்கநாதன் ஜனாதிபதிக்கு ஆதரவு அருள்மொழிப்படியா ஆதரவு. அப்ப இந்த கட்சிகளுக்கிலேயே நீங்கள் இந்த துரோகி கத்தி எடுத்தீங்கன்னா அது ரெண்டு பக்கம் போராடிக்கப்படும். அப்ப அந்த குழப்பத்தை தீர்க்காம அவர்களால இங்க அடுத்த தேர்தலை நோக்கி நகர முடியாது. அந்த குழப்பத்தை அவ்வளவு இலகுவா அவர்களால் தீர்க்க முடியுமான்றதும் தெரியாது. எந்த பொது பொது வேட்பாளர்கள் உத்தர விஷயத்திலேயே அவர்கள் அவ்வளவு தூரம் பிரச்சனைப்பட்டு அதை இழுத்துக்கொண்டு வந்தார்கள் என்றால் தெரியும். அப்படி இப்போ உடனடியாக இதை ஒரு 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது என்றார். 2.5 மாசத்துக்குள்ள ஒரு தேர்தல் வரப்போகுது என்றார். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து தமிழரசு கட்சியோட மோதக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்து இதுல பொது கட்டமைப்பில் இருக்கிற இந்த பொது சேவை தனக்கு வரவாசி தரணும்னு சொல்லு. உதாரணமா பாத்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தில் 10 பேர் பார்க்கணும்னா 5 வேட்பாளர் கட்சிக்கு 5 வேட்பாளர் பொதுக்கட்டமைப்பு ஏதோ 2 கட்சிக்கு கொடுக்க கூடாது. எந்த கட்சிக்கு கொடுக்க? இதுல 2 கட்சி எம்பி வச்சிருக்கிற கட்சி என்று சொல்லி நிக்கும். தங்களுக்கு ஏற்கனவே எம்பி இருக்கு, அதனால தரவண்ணம் 2 கட்சி நிக்கும். விக்னேஸ்வரன் கட்சியும்
எல்லோ தாண்டான் மூத்தாள் தாண்டான் பெரிய கட்சி, அதனால தனக்கு எப்படியும் கொண்டு வரணும் என்று நிற்கும். அவர்தான் பெரியால் ஆக அவர் கொண்டு கொடுக்கணும், குறைந்தபட்சம் கொண்டு கொடுக்கணும் என்பது. இப்படி எல்லாருக்கும் கொண்டு கொடுத்தால் இந்த ஏற்கனவே எம்பிமார் இருக்கிற கட்சிகள் மரியாதை நகரது. யார் பெருசு யார் சின்ன ஒன்றுக்கு ஏற்றுக்கொள்ளுமான்றது அதுல ஒரு அடிப்படை இருக்கு. அஞ்சாவது யாருக்கு கொடுக்கறது? மக்கள் விடுதலை என்ன ஜனநாயக போராளிகளுக்கு கொடுக்கறதா, அல்லது ஸ்ரீகாந்தாவினுடைய கட்சிக்கு கொடுக்கறதா, அல்லது ஐங்கரநேசனுக்கு கொடுக்கறதா? இது எல்லாம் சிக்கலா. அப்படி ஒரு நிலைமை வந்தா அது அதுக்குதான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த பொது கட்டமைப்பு அதுல தொடர்ச்சியாக அதனுடைய எதிர்காலம் என்பது வந்து கலந்துரையாடல்களின் பின்புதான் முடிவு ஆகக்கூடிய விஷயமா இருக்கும் என்று நம்புறேன். அவர்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. பொது கட்டமைப்புல இருக்கிற இந்த பொது சபையாக இருக்கக்கூடிய ஆட்கள் தானே சிவில் சமூகம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரமாக இதை தூக்கி பிடிக்க தான் நிற்பினோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இது தேவை. இந்த கட்டமைப்பு எப்படியாவது எடுத்துக்கொண்டு போகணும்ன்றது அவர்களுடைய தேவை. ஆனா நாடாளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று வரும்போது கட்சிகள் அவர்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்காது. கட்சிகள் தங்கள் நலன் சார்ந்து தான் எப்படியோ சேர்க்க போகுது. அப்படி வரும்போது கட்டமைப்பு தொடர்வதற்கான அது அதை கடந்தால்தான், தொடரும்ன்றதை கடந்தால்தான், அதுவும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அவர்கள் இதெல்லாத்தையும் முடிவு செய்து வரும். அதை கடந்தால்தான் அங்கால நாடாளுமன்ற தேர்தலில் புது கட்டமைப்பாக எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழரசு கட்சி பலமாக தான் இருக்கும். அது பார்க்கலாம். இந்த ஜனாதிபதி தேர்தல் இவருடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பரப்பில் நடக்க போற மாற்றங்கள், இல்லாட்டி எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களை பற்றி ஒரு டிஸ்கஷனாக இந்த நிமிஷம் போயிருக்குது. இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் நிகழ்ச்சியிலே கொஞ்சம் போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.